அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பால் இந்தியா விரைவில் வளர்ந்த நாடாக மாறும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 2014 முதல் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி காணப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர், ஏழை எளியோருக்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2014 முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் பரவலாக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பும் சேர்ந்து 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.